அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். வந்தா ராஜாவா தான் வருவேன் படம் ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சு படம் வந்து பிப்ரவரி 1st ரிலீஸ் ஆகுது. லைகா ப்ரொடக்ஷன்ஸ்க்கும் என்னுடைய டைரக்டர் சுந்தர்சி அண்ணனுக்கும் என்னுடைய என்டையர் டீம் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மற்றும் என்னுடைய ஃபேன்ஸுக்கு ஒரே ஒரு சின்ன ஒரு ரிக்வெஸ்ட், இந்த புத்தாண்டு பிளஸ் இந்த பொங்கல் அன்னைக்கு உங்ககிட்ட இந்த ஒரு விஷயத்த ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். என்னன்னா, பொதுவாக வந்து ஒரு ஸ்டார் படம் ரிலீஸ் ஆகும்போது நீங்க எல்லாரும் வந்து தியேட்டர்ல போய் படம் பார்க்கும்போது சில இடங்கள்ல வந்து இல்ல அந்த டிக்கெட் எல்லாம் வந்து ரேட் அதிகமா இது பண்ணி வெளியில வந்து ஒரு பிளாக்லயோ இதுலயோ விற்கிறாங்க. அதுல வந்து நீங்க வந்து எக்ஸ்ட்ராவா காசு கொடுத்து படம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. தியேட்டர்ல ஒழுங்கா கவுண்டர்ல என்ன வந்து டிக்கெட் விலையோ அதை கொடுத்து படம் பார்த்தீங்கன்னா போதும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு ஃபிளெக்ஸ் வைக்கிறதோ இல்ல வந்து ஒரு பால் அபிஷேகம் பண்றதோ இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு விதத்துல நீங்க ஏதோ ஒரு செலவு பண்ணி என் மேல வந்து உங்க அன்பை காட்டுறதுக்காக நீங்க கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் பண்ணதான் போறீங்க. ஆனா இந்த ஒரு வாட்டி எனக்காக ஒரே ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், அதுக்கு பதிலா உங்க அப்பா அம்மா தான் உங்களுக்கு எல்லாமே, அதுக்கப்புறம்தான் நானு. அந்த அன்பு நீங்க என் மேல வச்சிருக்கீங்கன்றது எனக்கு தெரியும். அதே மாதிரி இந்த வாட்டி இந்த பால் அபிஷேகம் பேனருக்கு பதிலா உங்க அம்மாவுக்கு ஒரு புடவை, உங்க அப்பாவுக்கு ஒரு சட்டை, உங்க தம்பி தங்கச்சிக்கு ஒரு சாக்லேட், ஏதோ ஒன்னு உங்களால முடிஞ்சத அந்த ஒரு விஷயத்த நீங்க பண்ணி அந்த உங்க தாய்க்கு நீங்க கொடுக்கற அந்த ஒரு ஒரு புடவையோட ஒரு போட்டோவோ இல்ல ஒரு வீடியோவோ எடுத்து அதை நீங்க போட்டீங்கன்னா அதை விட சந்தோஷம் எனக்கு வேற ஒண்ணுமே கிடையாது. அதை செய்யுங்க, எனக்கு அது போதும். ஏன்னா இந்த பேனர் கட் அவுட் இதெல்லாம் வச்சு நம்ம மாசு கெத்து காட்டுறதுன்றது முக்கியம் கிடையாது. நான் படத்துல நல்லா நடிச்சு உங்களை பேரை வந்து நான் காப்பாத்தணும், அதை நான் செய்யறேன். எனக்காக இதை நீங்க செய்யுங்க அப்படின்னு உங்ககிட்ட ஒரு ரிக்வெஸ்டா வைக்கிறேன். சோ இந்த நியூ இயர் நல்லபடியா எல்லாருக்கும் ஒரு நல்ல வருஷமா அமையும்னு நம்புறேன். அகெய்ன், ஒன்ஸ் அகெய்ன், ஹாப்பி பொங்கல், லவ் யூ ஆல். நீங்க இல்லாம நான் இல்ல. ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு வீடியோ ஒன்று விட்டுருந்தேன், இந்த மாதிரி என்னோட படத்துக்கு வந்து அதிகமா டிக்கெட் விலை கொடுத்து பார்க்காதீங்க, இந்த கட் அவுட்டு பேனர் ஃபிளெக்ஸ் இதெல்லாம் வச்சு இந்த பால் அபிஷேகம் பண்றது இதெல்லாம் பண்ணாதீங்க, அதுக்கு பதிலாக உங்க அம்மாவுக்கு ஒரு புடவை, உங்க அப்பாவுக்கு ஒரு சட்டை இதெல்லாம் எடுத்து கொடுத்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு சொல்லியிருந்தேன். பட் என்னன்னா, எனக்கெல்லாம் அந்த அளவுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்களா? இவர்லாம் எதுக்கு இதை பேசுறாரு? இவர் இதை பப்ளிசிட்டிக்காக தான் சொல்றாரு. அவருக்கு இருக்கிறதே ஒரு 2-3 ஃபேன்ஸ் அப்படிதான் சொல்றாங்க. என்னன்னா, நம்ம ஒரு தப்பு செஞ்சா நம்ம அதை திருத்திக்கணும் இல்லைங்க. ஏன்னா நம்மளுக்கு ஒரு 2-3 ஃபேன்ஸ் தான் இருக்காங்கன்னும் போது நம்ம இதெல்லாம் பேசுனா யார் கேட்க போறாங்க? அதுக்காக நம்ம எதுக்கு அதை பேசுறோம்? ஸோ அதனால நான் இப்போ உங்ககிட்ட சொல்றேங்க, அந்த 2-3 பேருக்கு சொல்றேங்க, இது என்னுடைய அன்பு கட்டளை. இது வரைக்கும் நீங்க வைக்காத அளவுக்கு ஃபிளெக்ஸ் வைக்கிறீங்க, கட் அவுட் வைக்கிறீங்க, பேனர் வைக்கிறீங்க, பால் எல்லாம் வந்து பாக்கெட்ல அண்டால ஊத்துறீங்க, வேற லெவல்ல செய்றீங்க. இதுதான் நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறேன். ஏன்னா எனக்கு தான் யாருமே இல்லையே, இருக்கிறதே ஒரு 2-3 பேர் தான். அதனால நீங்க செஞ்சீங்கன்னா ஒண்ணு தப்பு கிடையாது, அந்த அளவுக்கு நான் பெரிய அளவும் கிடையாது. அதனால அவங்க யாரும் கேள்வியும் கேட்க போறது கிடையாது. அதனால இந்த வந்தா ராஜாவா தான் வருவேன் படத்தோட ரிலீஸுக்கு வேற லெவல்ல சேரீங்க, இத நான் உங்களுக்கு சொல்றேன், ஓகேவா?